நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய ஞான போதனையை கேட்போம். சேர்ந்து வாழ்வது மட்டும் உறவு முறைகள் அல்ல, பயம் அல்லது குற்ற உணர்வின்றி உறவாட வேண்டும். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் இரும்புலியூரில் இருந்து பவளராணி. ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் எவ்வாறு என் உறவு முறை சீரானது என்று விவரிக்கிறேன். எனது சிறுவயதில் இருந்தே என் தாயாரிடமும் மற்றவர்களிடமும் உறவு முறையில் பிரச்சனை இருக்கும். எனக்கு அம்மாவிடம் எந்தவித உடன்பாடும் இருந்ததில்லை. அம்மா என் குறைகளை சுட்டிக்காட்டி திட்டினால் எனக்கு கோபம் வந்துவிடும், அவரிடம் மனஸ்தாபம் ஏற்படும், இரண்டு நாட்கள் கூட பேசாமல் இருப்பேன். இது என் தோழிகளிடமும் மற்றவர்களிடமும் தொடர்ந்தது. என் திருமணத்திற்கு பிறகுதான் என் கணவர் வீடார் மூலம் அம்மா பகவான் பற்றி தெரிய வந்தது. சத்தியலோக யாத்ரா, ஆரோக்கியவரும், இளைஞருக்கான பயிற்சி வகுப்பு போன்ற வகுப்புகளில் கலந்து கொண்டேன். அங்குதான் உறவு முறை பற்றிய ஞானத்தை அடைந்தேன். வாழ்க்கை கல்வியை இங்குதான் கற்றேன். அந்த வகுப்புகளில் மற்றவர்கள் நமக்கு எப்படி எல்லா விதத்திலும் உதவுகிறார்கள், எப்படி நாம் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறோம் என்பதை என் வாழ்வில் முதன்முறையாக உணர்ந்தேன். அந்த நிமிடம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் சிறிது நாட்களில் என் தாயாரிடம் எனக்கு ஏற்பட்டிருந்த உறவு முறை பிரச்சனையும் சரியானது. மற்றவர்களிடத்தில் இருந்த உறவு முறை பிரச்சனையும் சரியானது. எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளால் குழந்தை பிறந்தது. அந்த சமயம் என்னுடன் எனது தாய் இருந்தார்கள். என்னுடைய ஆரோக்கியத்தையும் குழந்தையையும் கவனித்து கொண்டு இரவு பகல் பாராமல் எனக்கு பணிவிடை செய்தார்கள். அப்பொழுதுதான் என் தாய் என் மீது வைத்திருந்த அன்பை உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் என் தாய் மற்றும் மற்றவர்களிடம் உள்ள உறவு முறை சீர் செய்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுத்த பரஞ்சோதிக்கு கோடான கோடி நன்றிகள்.